தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தாக்கல் செய்கிறார். கலைவாணர் அரங்கத்தில் உள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். இந்நிலையில் காலை 10 மணிக்கு நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவையில் தாக்கல் செய்கிறார். தமிழக சட்டப்பேரவை வரலாற்றில் முதல் முறையாக காகித பயன்பாடு இல்லாத நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. இதற்காக அனைத்து சட்டப்பேரவை உறுப்பினர்களின் இருக்கைக்கு முன்பாக கணினி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கையடக்க கணினியும் வழங்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது அதில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் கணினியில் தெரியும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று பொது நிதிநிலை அறிக்கையும் நாளை வேளாண் துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த இரண்டு நிதிநிலை அறிக்கைகள் தொடர்பான விவாதங்கள் வருகிற திங்கட்கிழமை முதல் நடைபெறுகிறது.